இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக்கோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் டிரைவன் ஆர் கஸ்டமர் ஓரியன்டட். அதாவது பீட்டர் சிவிக்ங்கிற ஒரு அறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகத்தை சுத்தி பாருங்க, இதுல இருக்கிற மக்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பாருங்க, அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருளை வந்து தயாரிங்க, அந்த பொருள் அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா, அவங்க பயன்படுத்துறதுக்கு ஏத்ததா இருக்கா அப்படிங்கறத பாருங்க, அதுக்கு தகுந்தபடி ஒரு ப்ராடக்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க, அது மக்களை ஈஸியா சென்றடையும், மக்கள் அதை விரும்பி வாங்குவாங்க. ஆனா அதை விட்டுட்டு உங்க கற்பனையில நீங்களே ஒரு ப்ராடக்டை தயாரிச்சு அதை மக்களுக்கு விற்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு ப்ராடக்டை நாம வந்து மார்க்கெட்ல கொண்டு வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் மக்களுக்கு பிடிச்சிருக்கா, அது எந்தெந்த வகையில மக்கள் வந்து பயன்படுத்துவாங்க, அது வந்து பல்வகையில பயன்படுத்துமா இல்ல ஒரு துறைக்கு மட்டும் பயன்படுத்துமா, அந்த பொருள் வந்து டியூரபிலிட்டி இருக்குமா, விலை வந்து அவங்க அஃபோர்டபுளா இருக்குமா, அது மாதிரி வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்டை நம்ம தயாரிச்சு அந்த ப்ராடக்ட்ல நிறை குறைகள் இருக்கான்னு பார்த்து எல்லாத்தையுமே சரி பண்ணி அதை நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா மக்கள் அதை விரும்பி வாங்குவாங்க. அதை விட்டுட்டு நாமளா ஒரு கற்பனையை பண்ணிட்டு அந்த ஒரு ப்ராடக்டை நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், ஆனா அந்த ப்ராடக்ட் மக்களுக்கு போய் அடையுமாங்கிறத நம்ம கவனிக்காம நம்மளோட கற்பனையிலேயே நம்மளோட இமேஜினேஷன்லயே ஒரு ப்ராடக்டை ப்ரிப்பேர் பண்ணி நாம அதை வந்து சேல்ஸுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா 90% அந்த ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆகும், 10% ப்ராடக்ட் மட்டும்தான் அந்த மாதிரி வந்து பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிருக்கு, அதை வந்து நம்ம கண்கூடா பார்த்துருக்கோம். ஸோ ரிஸ்கான ஒரு மெத்தடை எடுக்கிறது பதில் சக்சஸ்ஃபுல் மெத்தடுக்கு நம்ம போகணும் அப்படின்னா மக்களுக்கு தேவையான பொருள் தான் நம்ம தயாரிக்கணும். இப்ப ஒரு சினிமாவே எடுத்துக்கிங்களேன், ஒரு காதல் படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா வரிசையா பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு 10 படம் காதல் படமா, ஒரு த்ரில்லர் மூவி வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அடுத்துதான் வந்து த்ரில்லர் மூவியாவே வெளியில வரும். ஏன்னு கேட்டோம்னா சினிமாக்காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மக்கள் இதை தாங்க விரும்புறாங்க அதனால இதை தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மக்களுக்கு பிடிச்சதை தயாரிக்கும் போதுதான் அது மக்களை சென்றடையும். ஆனா ஒரு சில படங்கள் மட்டும்தான் அதுல ஒரு நல்ல பாடலும் இருக்காது, ஒரு நல்ல ஃபைட் சீன் இருக்காது, ஆனா அந்த படம் சக்சஸ் ஆகிடும். ஆனா அது மாதிரி எல்லாராலையும் ஜெயிக்க முடியாதுங்க, 1000 படம் தான் அந்த மாதிரி நல்லா ஓடும். சோ அது மாதிரி நம்ம இமேஜினேஷன்ல ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி மக்கள்கிட்ட சக்சஸ் பண்றதுங்கிறது வந்து 100%-ல் தான் பாசிபிள். அதே மாதிரி வந்து நம்ம ஒரு ஆர்கனைசேஷனுக்கு போறோம் அப்படின்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல கஸ்டமர் சர்வீஸ் கரெக்டா இருக்கா அப்படிங்கறது பாக்கணும். அதான் வந்து கஸ்டமர் ஓரியன்ட் அண்ட் கஸ்டமர் டிரைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒவ்வொரு கம்பெனில இப்போ உங்களோட சக்சஸுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க சொல்ற முதல் வார்த்தையே என்ன அப்படின்னா, எங்களோட கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 100%-ல் கம்பெனில கஸ்டமர் சர்வீஸே ப்ராப்பரா இருக்காது, இருந்தாலும் அவங்க அதை தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிக்காத சில கம்பெனிஸ், ஒழுங்கா நடக்காத கம்பெனிஸ்க்கு போய் நீங்க கேட்டீங்கன்னா கூட எங்களோட கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உண்மையில அவங்கள்ட்ட கஸ்டமர் சர்வீஸே கரெக்டா இருக்காது, அப்படின்னாலே அவங்க என்னன்னு தெரிஞ்சிருக்காரு. அப்படி இல்லைன்னா ஒருத்தருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும், ஆனா மற்றவங்க ஸ்டாஃபுக்கு வந்து அதை பத்தி எதுவுமே தெரிஞ்சிருக்கு. இந்த கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் கஸ்டமர் ஓரியன்டேஷன் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருந்ததுன்னா ஒரு ப்ராடக்ட்ல டிஃபெக்ட் இருந்தா கூட அந்த கஸ்டமர் சர்வீஸ்னாலே மக்கள் திரும்ப திரும்ப அதே ஷாப்புக்கோ இல்ல அதே நிறுவனத்துக்கோ வருவாங்க. அதுதான் கஸ்டமர் சர்வீஸோட ஸ்ட்ரென்த். ஒரு கஸ்டமர் சர்வீஸ்ங்கிறது வந்து ஒரு நிறுவனத்துல ஒருத்தர் செஞ்சா மட்டும் போதாதுங்க, அந்த நிறுவனத்துல இருக்க எல்லாருமே அந்த கஸ்டமர் சர்வீஸ்ல நல்லா இருக்கும். அப்படி இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த நிறுவனத்தோட முதலாளி அந்த கஸ்டமர் சர்வீஸ கரெக்டா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லைங்க, அங்க இருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் அந்த கஸ்டமர் சர்வீஸ பத்தி சொல்லித்தரணும், அதை பத்தி ஊக்கப்படுத்தணும். அதை ஊக்கப்படுத்தணும்னா அவங்களோட சேலரி, அவங்களோட கம்ஃபர்ட் இது எல்லாத்தையுமே கரெக்டா வச்சிருந்தாதான் அவங்க அதை எடுத்துப்பாங்க. அதோட இந்த கஸ்டமர் சர்வீஸ் வெளியே வரும்போது முழுமையா ஒரு கெஸ்டுக்கு வந்து ஒரு சர்வீசஸ் கொடுக்க முடியும். அதாவது உள்ள நுழையும் போது அங்க இருக்கிற செக்யூரிட்டில இருந்து கடைசியில இருக்கிற ஜெனரல் மேனேஜரை எல்லாருமே அந்த கஸ்டமருக்காகவே இருக்கணும், அந்த கஸ்டமர் விரும்புற ப்ராடக்டையே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாதான் ஒரு ப்ராடக்ட் வந்து வெற்றி அடையும், ஒரு நிறுவனமும் வெற்றி அடையும். இப்ப ஒரு கம்பெனில வந்து 100 பேர் வராங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா, அவங்களுக்கு தெரியாது இதுல எத்தனை பேர் திரும்ப அடுத்த நாள் வருவாங்க, இதை தொடர்ச்சியா வந்துட்டு இருக்காங்களான்னு தெரியாது. ஏன்னா அதை ஃபாலோ பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட ஸ்ட்ராட்டஜியோ ஒரு ஃபாலோப்போ கிடையாது. ஒரு 100 பேர் நம்ம கம்பெனிக்கு வராங்க அப்படின்னா அதுல எத்தனை பேர் திரும்ப வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது மிக குறைவு. அதை அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த கஸ்டமர் சர்வீஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நம்மகிட்ட வரவங்கல வந்து ஒரு 100 பேருக்கு வந்து அதிருப்தியா இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 4 பேர் தான் ஓபனாவே நம்மகிட்ட சொல்லுவாங்க, மீதி பேர்லாம் எதுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு வேற கடைக்கு போயிடுவாங்க. அதன் மூலமா நம்மளோட வியாபாரம் வந்து குறையுது. அது மாதிரி குறையாம இருக்கும்னா கஸ்டமர் வந்து நம்மகிட்ட சொல்லணும்னு வெயிட் பண்ண கூடாது, நாம கஷ்டப்பட்ட போய் உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது, நம்மகிட்ட வாங்கின ப்ராடக்ட் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கணும்.
இன்னைக்கு நிறைய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கஸ்டமர் சர்வீஸ்ல போன் பண்ணீங்கன்னா கூட அந்த போனை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ஆடிட்டிங்ல கொண்டு போய் பாக்குறாங்க. அவங்க கரெக்டா பேசியிருக்குமா, அதோட ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல கூட போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கமெண்ட்ஸ் கார்டு வாங்குறாங்க. கமெண்ட்ஸ் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் கூட இல்லைங்க, அதுக்கப்புறம் ஒரு மெயில் அனுப்புறாங்க, ஒரு ஃபாலோ அப் கொடுக்குறாங்க, எப்ப நீங்க திரும்ப வரீங்களான்னு கேக்குறாங்க. மாசத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புறாங்க, இல்ல சீசனல் கிரீட்டிங்ஸ், தீபாவளி பொங்கலுக்கு ஒரு சீசனல் கிரீட்டிங்ஸ் அனுப்புறாங்க, ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் அந்த கஸ்டமர் சர்வீஸோட பலம் தாங்க, அதோட ஃபாலோ அப்ஸ் தான். இந்த மாதிரி இருந்தா ஒரு நிறுவனம் மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். ஒரு ரெஸ்டாரண்டே எடுத்துக்கோங்களேன், எப்பயுமே இட்லி தோசை வடை பொங்கல்னு கொடுக்கறதுக்கு பதிலு ஒரு சேஞ்சுக்கு நம்ம வந்து சில்லி பரோட்டா கொடுக்கறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மக்கள் அதை வாங்குறதுக்கு தயங்குவாங்க. அப்ப என்ன பண்ணுனா அங்க வர விருந்தினர்கிட்ட, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சிறப்பான நாளுங்க, இது எங்களோட ஆனிவர்சரிங்க, அது மாதிரி ஏதோ ஒன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்டட் ரேட்லயோ இல்ல ஃப்ரீயாவையோ அந்த ப்ராடக்ட ஒரு சாம்பிளா கொடுக்கும். அதை சாப்பிட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா அந்த ஆர்டர் ப்ராடக்ட வந்து திரும்ப ஆர்டர் பண்ணுவாங்க. இது மூலியமா நம்மளோட வியாபாரத்தை அதிகப்படுத்தணும். இதுதான் ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி நிறைய நம்ம தொழிலாளிகள்கிட்ட நம்ம கொண்டு வருவோம் ஒரு கம்பெனியில. அதாவது கஸ்டமர் டிரிவன் ஓரியன்டேஷனா இருக்கோமா இல்ல கஸ்டமர் ஓரியன்டா இருக்கோம்னா, கஸ்டமர் ஓரியன்டேஷன்ல நம்ம டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வருமா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வருமானு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் ஒவ்வொரு ஸ்டாஃப்கிட்டையும் இதை நம்ம கொண்டு வந்தோம்னா நம்ம வியாபாரம் மிக சிறப்பா நடக்கும். நமக்கு சக்சஸ் நம்மளை தேடி வரும், செல்வமும் நம்மளை தேடி வரும். கண்டிப்பா இதை நீங்க செஞ்சு பாருங்க, அந்த சக்சஸ் உங்களுக்கும் கிடைக்கும். ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்கு, நிறைய பேர் அதை கிடைச்சவங்களை பத்தி நான் படிச்சிருக்கேன், பார்த்திருக்கேன், பழகிருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். திரும்பவும் அடுத்த எபிசோட்ல இன்னொரு டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.